உத்தரப்பிரதேச அரசு 16 கோடி ரூபாய் செலவில் 5000 சதுர அடியில் பாரதியாரை நினைவு கூற அந்த இடத்திலே 16 கோடி ரூபாய் செலவிலே ஒரு நினைவகத்தை உருவாக்க துடித்து கொண்டிருந்த நேரத்தில் 100 சதுர அடியில் மார்பளவு சிலை ஒன்றை பாரதியாருக்கு வைத்து உத்தரப்பிரதேச அரசினுடைய அனுமதியை கூட பெறாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சரின் கையாக இன்றைக்கு காணொளி மூலம் திறப்பதிலிருந்தே தமிழுக்கு வேறு யாரும் சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது என்று உறுதியாக இருக்கிறார்கள். சரி சார், இப்போ அங்கே விற்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் கூட பாணி என்று ஹிந்தியில் இருக்கக்கூடியது, தமிழில் இருக்காங்க. பாணி அப்படின்றதுக்கு வந்து தமிழில் தண்ணீர் அர்த்தம் இருக்கு, அதுக்கும் தண்ணீர் பேர் இருக்குது. இருக்குது, நான் தான் ஆமான்னு சொல்கிறேன், இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, நான் பண்ணுறேன் சார். இருக்கு சார், நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, போய் கூகுள் பாருங்க. இது தமிழ்ல எழுதணும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பாணின்னு இங்கிலீஷ் தமிழ்ல எழுத, தமிழ் வார்த்தையில பாணின்னு எழுதுறாங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? காசி தமிழ் சங்கம் தமிழக பிரதிநிதியாக தமிழக முதல்வர் அழைக்கல, அழைப்பு வரவில்லை என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வம் சொல்லட்டு, அப்புறம் பார்ப்போம். அம்பேத்கருக்கு காலி சாயம் பூசுவதை கண்டித்து அண்ணனார் பட அறிவித்திருக்கார் திருமாவளவன். திருவள்ளுவருடைய நெற்றியிலிருந்து விபூதியை எடுத்தவர்கள், ஔவையார் இருந்த நெற்றியிலிருந்து திருநீரை அழித்தவர்கள், ராஜராஜ சோழனுடைய அடையாளத்தை மாற்றியவர்கள், இவர்களெல்லாம் இந்த விவகாரத்தில் கருத்து சொல்வதற்கு அருகதையோ தகுதியோ இல்லாதவர்கள். அந்த சர்ச்சையை ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இவர்கள் தேவையில்லாமல் ஏன் கிளப்பி விடுகிறார்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சமீபத்தில் ஆளுநர் வந்து அந்த இ-கேம்பிளிங் அசோசியேஷன் மெம்பரை சந்திச்சிருக்காரு. இல்லைங்க, அவர் சந்திச்சாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது, ஆனால் சந்தித்தாலும் அவங்க ஒரு நிறுவனம், இப்போ தடை இருக்கு அவங்க பேரில் இல்லையா சார்? காசி தமிழ் சங்கத்தை தொடர்ந்து திமுகவினரும் எதிர்கட்சிகளும் விமர்சித்து வராங்க, இதை எப்படி பார்க்குறாங்க? விமர்சித்து வருவதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நானும் செய்ய மாட்டேன், மற்றவர்களை செய்யவும் விடமாட்டேன் என்கின்ற ரீதியில் தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இன்று பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாள், 77 வருடங்கள் பாரதியாருக்கும் காசிக்குமான தொடர்பை மறந்துவிட்ட தமிழக அரசியல்வாதிகள், உத்தரப்பிரதேச அரசு 16 கோடி ரூபாய் செலவில் 5000 சதுர அடியில் பாரதியாருடைய வீட்டை நவீனப்படுத்தி புதுமைப்படுத்தி பாரதியாரை நினைவு கூற அந்த இடத்திலே 16 கோடி ரூபாய் செலவிலே பிரம்மாண்டமான நவீனமயமான ஒரு நினைவகத்தை உருவாக்க துடித்து கொண்டிருந்த நேரத்தில், இன்றைக்கு தமிழக அரசு அந்த 5000 சதுர அடியில் ஒரு 100 சதுர அடியில் மார்பளவு சிலை ஒன்றை பாரதியாருக்கு வைத்து, அங்கு ஒரு சில புத்தகங்களை மட்டும் வைத்து, ஒரு அவசர அவசரமாக மத்திய அரசு அல்லது உத்தரப்பிரதேச அரசு இந்த நினைவகத்தை நினைவிடத்தை புதுப்பிக்க உருவாக்குவதற்கு முன்னர் அவசர அவசரமாக இன்று அங்கு உத்தரப்பிரதேச அரசினுடைய அனுமதியை கூட பெறாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சரின் கையாக இன்றைக்கு காணொளி மூலம் திறப்பதிலிருந்தே அவர்கள் இந்த அரசு இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கோ மத்திய அரசுக்கோ எந்த பெருமையும் கிடைத்துவிடக் கூடாது, தமிழுக்கு வேறு யாரும் சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது என்று உறுதியாக இருக்கிறார்கள், இறுதியாக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. இது ஒன்றே ஒரு சிறந்த உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு பல இருக்கைகள் வெளிநாடுகளில் பல்கலைக்கழகங்களில் எதுவுமே தமிழுக்காக திமுக அரசு செய்யலன்னு சொல்ல முடியுமா? செம்மொழி என்கிற அந்தஸ்து அதை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டது மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய அரசில், இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். அதன் பிறகு அரசு வெளியேறியது. ஏற்கனவே வந்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் செம்மொழி அந்தஸ்தானது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நாம் அதுக்கு முன்னால் போயிட்டே இருந்தால் போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ வாஜ்பாய் அரசு செய்ததை ஏன் 55 ஆண்டு கால காங்கிரஸ் அரசு செய்யவில்லை என்கிற கேள்வி
எழுகிறது. இல்லைங்க, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஏன் செய்யலை? வாஜ்பாய் அரசில் தானே செஞ்சோம், கம்பேர் தாங்க. இப்போ நான் ஏன் நான் இப்போ ஏன் அதை சொன்னேன், 77 வருஷமா பாரதியார் என்பவர் தமிழகத்தினுடைய சொத்து. அப்போ பாரதியாருடைய அந்த நினைவிடத்தை இது நாளும் இத்தனை நாள் அமைதியாக இருந்துவிட்டு இன்னைக்கு மத்திய அரசு 16 கோடி ரூபாய் செலவில் அதை நாங்கள் சரி செய்கிறோம், அதற்கு ஒரு நினைவிடம் அங்கே நாங்கள் எழுப்புகிறோம்னு சொல்லி டிஜிட்டலைஸ்டு விஷயங்களை அங்கே கொண்டு வந்து உத்தரப்பிரதேச அரசு ரெண்டுமே மத்திய அரசு உத்தரப்பிரதேச ரெண்டுமே, அதாவது தர்மேந்திர பிரதான் அதை சொல்கிறார், சொல்லிவிட்டு உத்தரப்பிரதேச அரசு துறையின் மூலம் அதை செய்கிறார். இன்றைக்கி நீங்கள் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நான் விளக்கமாக கொடுத்துருக்குறேன். அதனால் 16 கோடி ரூபாய் செலவில் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச அரசு அல்லது மத்திய அரசு இவை இரண்டும் சேர்ந்து சொன்ன ஒரு விஷயத்தை மறைப்பதற்காக, ஐயோ இவர்கள் பெருமையை இட்டு சென்று விட போகிறார்களோ என்பதை உணர்ந்து அனுமதி பெறாமல் அங்கு இருக்கக்கூடிய நிலத்தில் ஒரு நினைவகம் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய மாநகராட்சி அனுமதியை பெற வேண்டும். இன்னும் அந்த அனுமதியை கூட பெறவில்லை. அதை பெறாமலேயே நம்முடைய முதல்வர் அதை திறக்கிறார் என்று சொன்னால் அது அவசரம் தானே? சரி, இப்போ அங்கே விற்கக்கூடிய தண்ணீர் பாட்டிலில் கூட பாணி என்று இந்தியில் இருக்கக்கூடியது தமிழில் இருக்காங்க. இது இந்திய வளர்க்கறதுக்காக செஞ்சாங்களா? யார் செஞ்சது? பின்னணியில் யார் இருக்கா? சார், பிஜேபி இருக்கா? நீங்க அதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஒரு நிமிஷம், இல்லைங்க நான் என்ன சொல்கிறேன், அந்த முயற்சியாவது செய்கிறாங்கல்ல. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், பாணிங்கிறது கூட ஒரு தமிழ் வார்த்தை தான், அது நிறைய பேருக்கு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு தெரியாது, அதை விட்டுருங்க. ஆனால் நீங்கள் பாணி அப்படின்ற ஹிந்தி சொல் வந்து அதனுடைய பொருள் தமிழில் தண்ணீர், தண்ணீர்னு இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க தானே விஷயம். நான் என்ன, இதனால வரைக்கும் அது கூட முயற்சி செய்யலையா? அவங்க அங்கே இருக்கிறவங்க தமிழில் ஏதோ செய்யணும்னு செய்கிறாங்க, அதையே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நானே அதை எழுதியிருக்கிறேன், இதை பாணி என்று சொல்லக்கூடாது, தண்ணீர் என்று சொல்ல வேண்டும்னு. இவ்வளவுதான், அதாவது நீங்க குறை கண்டுபிடிக்கணுமே பேசக்கூடாது, அது தவறான விஷயம். இது எப்படி இந்தி திணிப்பாக? இல்லைங்க, இது எப்படி இந்தி திணிப்பாக இல்லை, அதான் சொல்றேன், உங்களுக்கு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்லாதீங்க, புரியுதா? அங்க இது தமிழில் எழுதுன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பாணின்னு இங்கிலீஷ் தமிழில் இது தமிழ் வார்த்தையில் பாணின்னு எழுதுறேன், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஐயா, நான் சொல்கிறத புரிஞ்சுங்க, அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதை செய்திருக்கிறார்கள், அவ்வளோதான் விஷயமே. ஆனால் பாணி என்கிறது கூட தமிழ் வார்த்தைன்னு நான் சொல்கிறேன், உங்களால் மறுக்க முடியுமா? ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. தமிழா இல்லையா பாணி? நான் அப்புறம் இருக்குன்னு அப்புறமா என்ன பேசுறோம்? தமிழை வந்து முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், நல்லா புரிஞ்சுங்க. பாணிங்கிறதும் தமிழ் வார்த்தை தான் சொல்றேங்கல்லுங்க, அதான் நான் ஒன்னொன்னு தான் சொல்றேன். நான் மிக தெளிவாக நான் பல முறை இப்போ இந்த கடந்த வாரமே நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறேன், என்னன்னு பாணின்னு சொல்லி எழுதுனா புரியாது. உதாரணத்திற்கு நான் என்னுடைய ட்வீட்ஸ் போய் பாருங்கள், அதில் இப்போ சமீபத்தில் அந்த ராஜஸ்தானில் அமித்ஷா அவர்கள் இந்த மருத்துவ இதை வந்து இது பண்ணார் இல்லையா ஹிந்தியில், அது முழுக்க முழுக்கவே ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்கும், ஆங்கில சொற்கள் தான் இதில் வரும். ஆனால் நான் கூறினேன், இல்லை இது வந்து அப்படி இல்லை, தமிழ்நாட்டில் நாம் தமிழில் உடற்கூறியல் அப்படின்னு எழுதுகிறோம், அனாட்டமி அப்படின்னு ஆனா டாமின்னு எழுதக்கூடாது. சரி, முதல் அதுதான் நான் சொன்னேன், ஒரு முயற்சி எடுக்கிறார்கள், அந்த முயற்சி திருவினையாக்கும், அடுத்தது சரியாகும். இதை நாங்கள் தானே சொன்னோம், வேற யாராவது சொன்னாங்களா? நான் சொன்னேன் அனாட்டமின்னு தமிழில் எழுதக்கூடாது. ஆனால் இங்கே அங்கே எம்ஜிஆர் பல்கலைக்கழகமானது அதை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாணி அப்படின்றதுக்கு வந்து தமிழில் தண்ணின்னு அர்த்தம் இருக்கு, அதுக்கும் தண்ணின்னு பேர் இருக்குது, இருக்குது. நான் தான் ஆமான்னு சொல்றேன், இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, நான் பண்றேன் சார், இருக்கு சார், நான் தான் சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, போய் கூகுள் பாருங்க. நீங்க எல்லாத்தையுமே அரசியல்வாதிகிட்ட கேட்கணும்னு நினைக்காதீங்க, நான் இப்போ சொல்றேன்ல, கூகுள் அப்படின்னு போய் பாருங்க. இப்போ கூட உங்க போன்ல பார்க்கலாம், பாணினா என்னன்னு போய் பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா என்கிட்ட பேசுங்க சார். நான் சொல்றத புரிஞ்சுங்க, இந்தியாவில் தமிழ், சமஸ்கிருதம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லாத்துலேயும் பொதுவான பல வார்த்தைகள் இருக்கிறது.
உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்தான். எல்லா மொழியுமே தமிழ் மொழியிலிருந்து பிற்காலத்தில் அதனுடைய வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. இதுதான் விஷயமே. இதை நான் தமிழனுடைய பெருமையாக கருதுகிறேன். ஆனால் பிஜேபியை குறை சொல்லணுன்றதுனால நீங்கள் தமிழை விட்டு கொடுத்துடாதீங்க. காசி தமிழ் சங்கம் தமிழக பிரதிநிதியாக தமிழக முதல்வர் அழைக்கல, இது அழைக்கலன்னு யார் சொன்னாங்க? அவர் சொல்ல சொல்லுங்க, அதான் கேட்குறான். அழைக்கவில்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லட்டும், தமிழக அரசுக்கு அழைப்பு வரவில்லை என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லட்டும், அப்புறம் பார்ப்போம். நாங்கள் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே சார். கடந்த 4 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்துக்கு அதிகப்படியான 60 கோடி, தமிழுக்கு 20 கோடி. இப்போ வருகின்ற இந்திய ஆண்டிலாவது ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை வளர்ப்பதற்கு அதனுடைய கடமை அந்தந்த மாநில அரசு. கரெக்டா, கர்நாடக அரசு கன்னடத்தை வளர்த்தெடுக்கும். நான் சொல்றேன், ஏன் நீங்க இது டிபேட் இல்லை, ஒரு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லுவேன், அமைதியா இருக்கு. கர்நாடக அரசு கன்னடத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்யும், சரியா முன்னெடுக்கும், உதவி இல்லை முன்னெடுக்கும். ஆந்திர அரசு தெலுங்கை முன்னெடுப்பார், தமிழக அரசு தமிழை. ஆனால் சமஸ்கிருதத்திற்கு அந்த மாதிரி அரசு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி கிடையாது, தமிழ் பல கோடி பேருக்கு தாய்மொழி. ஆனால் சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழி கிடையாது. ஏன்னா கிருதம்னா செதுக்கப்பட்டது, சமஸ்னா எல்லோருக்கும் பொதுவான. அப்படி என்ன வரும்பொழுது தமிழ் போன்ற மொழிகளிலிருந்து உருவானது தான் சமஸ்கிருதம்னு நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் எனக்கு மாற்றுக்கருத்து வைப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மொழியை, யாருக்குமே தாய்மொழியே இல்லாத ஒரு மொழியை வளர்த்தெடுப்பது மத்திய அரசினுடைய கடமை. அது செய்கிறது தவறே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 5 பேரில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு நிறைய செலவு பண்ணதான் செய்வாங்க, அதை வந்து உரிய முறையில் பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி சமஸ்கிருதத்தை பாதுகாக்கிறதுல தவறு இல்லை. தமிழை எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிலரை தவிர நாங்கள் தான் தமிழை பாதுகாக்கிறோம் என்று காலரை தூக்கி விட்றவங்களால் தான் தமிழுக்கு ஆபத்து. இந்த 100 வருஷத்தில் எந்த ஒரு இலக்கண இலக்கிய நூல்களும் தமிழில் வரவில்லை. ஆனால் இவங்க தான் தமிழை காப்பாற்றணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பேத்கருக்கு காவி சாயம் பூசுவதை கண்டித்து கண்ணனாக அறிவித்திருக்கார் திருமாவளவன். யாருடைய அடையாளத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அம்பேத்கர் அவர்களுக்கு குங்குமம் வைப்பது, விபூதி வைப்பது, காவி சாயம் பூசுவது, இதெல்லாம் ஒரு அடையாளத்தை மாற்ற நினைத்தால் யாராக இருந்தாலும் தவறுதான். ஆனால் யார் அதை சொல்வது? திருவள்ளுவருடைய நெற்றியிலிருந்து விபூதியை எடுத்தவர்கள், ஔவையார் இருந்த நெற்றியிலிருந்து திருநீரை அழித்தவர்கள், ராஜராஜ சோழனுடைய அடையாளத்தை மாற்றியவர்கள், இவர்களெல்லாம் இந்த விவகாரத்தில் கருத்து சொல்வதற்கு அருகதையோ தகுதியோ இல்லாதவர்கள். அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியல நான் என்ன சொன்னேன்ட்டு. நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியலையா? தெளிவாக நான் சொன்னேன், யாருடைய அடையாளத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொருவருடைய அடையாளத்தை மாற்றி தமிழகத்தை சீரழிக்க நினைக்கின்ற திருவள்ளுவரை இந்து அல்ல, அவர் கிறிஸ்துவர் என்று அவருடைய அடையாளத்தை மாற்ற நினைக்கும் தீய சக்திகள் அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கு தகுதி கிடையாது. நான் தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றாங்க, அடையாளத்தை மாற்றக்கூடாது. நான் அர்ஜுன் சம்பத்திடமே நேரடியாக சொன்னேன், இது தேவையற்ற சர்ச்சை. ஆனால் அந்த சர்ச்சையை ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இவர்கள் தேவையில்லாமல் ஏன் கிளப்பி விடுகிறார்கள்? அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இப்போ பிஜேபிக்காரங்கள்ட்ட வந்து கேட்குறீங்கள, ஐயோ அம்பேத்கருக்கு குங்கும விஷயங்களேன்ட்டு, ஏன் ஔவையாரிடமிருந்தும் திருவள்ளுவரிடமிருந்தும் திருநீர் அழைத்தீர்கள்னு கேட்கறதுக்கு துணிவில்லை. ரெட்பிக்ஸோ தந்தி டிவியோ யாராக இருந்தாலும் நீங்கள் போய் திகாக்கிட்டையும் திமுக கிட்டையும் விடுதலை சிறுத்தைகளையும் கேளுங்க, ஏன் தவறு செய்கிறீர்கள்னு போய் கேளுங்க. ஆதாரம் கொடுத்துருக்கிறோம். திருவள்ளுவர் இந்து மட்டுமல்ல, காவி அணிந்து விபூதி உள்ளவர். இன்னும் இலங்கையில் இருக்கு, இலங்கை தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நூலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புக்கிலிருந்து உங்களுக்கு ஆதாரம் கொடுத்துருக்குறோம். ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா? இதுதான் விஷயமே. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? அமைதியாக
சார், ஆன்லைன் ரம்மி பிரச்சனை அது சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. ஆன்லைன் ரம்மி ஆளுநர் வந்து சட்டத்துக்கு கையெழுத்திடல அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஆளுநர் வந்து அந்த இ கேம்பிளிங் அசோசியேஷன் மெம்பரை சந்திச்சிருக்காரு. இது தனிப்பட்ட சந்திப்பும் கூட நல்ல நல்ல கேள்வி. ஆனால் இந்த கேள்வியை நீங்கள் வந்து தமிழக அரசுக்கிட்ட ஏன் கேட்கல? கோர்ட்டில் போய் கோர்ட்டில் ஆன்லைன் ரம்மி அந்த நிறுவனங்கள் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க, இதுக்கு வந்து அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும்னு. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லணும்? இல்லைங்க, இது ரொம்ப மோசமானது, சொல்லணுமா வேணாமா? ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லிச்சு? இல்லை இல்லை, இதை நாங்கள் அமுல்படுத்தவே இல்லை, அதனால் தடை வேணாம். நீங்கள் ஏன் போய் கேட்கல? ஊடகங்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் தமிழக அரசு அவசர சட்டத்தை கையெழுத்து போட்டது யார்? அதில் ஆளுநர். ஆளுநர் போட்ட கையெழுத்தை அமல்படுத்தாமல் இந்த ஆன்லைன் நிறுவனங்களுக்கு ஆதரவாக அமல்படுத்தாமல் கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க என்னன்னு, நாங்கள் இதை அமல்படுத்தவே இல்லை, அதனால் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் தடை கொடுக்க வேணான்னு. ஏன் தமிழக ஊடகங்கள் ஏன் உங்கள் சேனல் போய் கேட்கவில்லை? முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. அவசர சட்டம், அதுக்கு மாமா அவசர சட்டத்தை யார் கையெழுத்து போட்டது? ஆளுநர் தான் கையெழுத்து போட்டது. நீங்கள் பேசுகிறது சட்டம், சட்டசபையில் மசோதாவாகி அதுக்கு முன்னால் அவசர சட்டம், அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த கதையெல்லாம் வேணாங்க தம்பி. நான் கேட்குறது புரிஞ்சுங்க, படித்தவங்க அவசர சட்டம் ஏன் போடுறாங்க? உடனடியாக அமல்படுத்தணும்னு, கரெக்டாக இல்லையா? அதெல்லாம் கண்ணா நான் கேட்குறது புரிஞ்சுங்க, அவசர சட்டம் ஏன் கொண்டு வரீங்க? ரொம்ப அவசரம் அதானே? ஆனால் நீங்கள் கொண்டு வந்து ஒரு மாதம் ஆகி அமல்படுத்தலை, ஏன் அதை ஏன் நீங்கள் கேட்கல? அதை கேட்டுட்டு அதன் பிறகு என்கிட்ட வந்து கேளுங்க. அதாவது நீங்கள் திமுக கிட்ட கேட்கறதுக்கு பயம், தமிழக அரசுகிட்ட கேட்கறதுக்கு பயம், பிஜேபி கிட்ட கேட்குறீங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு? ஆன்லைன் ரம்மி கூடாது, புரியுதா? ஆளுநர் ஏன் அவசர சட்டம் கையெழுத்து போட்டும் தமிழக அரசு ஏன் நிறைவேற்றவில்லை, அதில் எதனா சட்ட சிக்கல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அவ்வளோதான் விஷயம். இல்லைங்க, அவர் சந்திச்சாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் சந்தித்தாலும் அவங்க ஒரு நிறுவனம், இப்போ தடை இருக்கா அவங்க பேரில் இல்லையா? சட்ட ரீதியாக எதனா தடை இருக்குதா? நான் கேட்குறேன், சட்ட ரீதியாக தடை இருக்குதா? நான் உங்களை கேட்குறேங்க, நான் சட்ட ரீதியாக தடை இருக்குதா? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கங்க, அது யார் ஏன் அதான் கேட்குறேன். அவசர சட்டம் கொண்டு வந்தோம், அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் நீங்கள் அவசர சட்டத்தை உடனடியாக அமல்படுத்தவில்லைன்னு திரு மு க ஸ்டாலின் கிட்ட ஏன் கேட்கல? நீங்கள் ஏன் கேட்கலன்னு என்கிட்ட அதுக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதோ அதே பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் இருக்குது, இவருக்கும் இருக்குது. நீங்கள் ஏன் கேட்கலன்னு நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஒன்று, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, ஐயா நான் கேட்க பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைங்க ஐயா, நான் சொல்கிறேன், இல்லை பயந்துட்டேன்னு சொல்லுங்கள். இல்லையா எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை நாங்கள் திமுகலாம் கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்லுங்கள். ஆனால் நான் உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று, அவசர சட்டம் ஏன் போடலன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதில் சட்ட சிக்கல் இருக்குதான்னா அந்த சட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு ஆளுநர் பேசித்தான் ஆக வேண்டும், அது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவங்க நாங்கள் விளக்கம் கொடுத்துட்டோம், என்ன விளக்கம் கொடுத்தோன்னு சொன்னாங்களா? தைரியம் இருந்தால் சொல்ல சொல்லுங்கள். ஆளுநர் என்ன கேள்வி கேட்டார், என்ன விளக்கம் கொடுத்தாரு, நீங்கள் யாராவது போய் கேட்டிங்களா? அமைச்சர் ரகுபதி சொன்னார்ல, அவங்க விளக்கம் கேட்டாங்க, நாங்கள் விளக்கம் கொடுத்தோம். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? என்ன விளக்கம்னு யாராவது கேட்டிங்களா? கேட்டு வாங்க, நான் சொல்கிற பதில். காசி தமிழ் சங்கமத்தில் நாம் கிட்டத்தட்ட பாதி நாட்களை கடந்து மிக சுறுசுறுப்பாக மிக உற்சாகமாக தமிழகத்திற்கும் வாரணாசிக்கும் உள்ள ஒரு பழம் தொடர்பை, நம்முடைய கலாச்சார தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு அங்கமாக இன்று தமிழகத்திலிருந்து கபடி மற்றும் கொக்கோ விளையாட்டினுடைய விளையாட்டு வீராங்கனைகள் வீரர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று காசிக்கு சென்று அங்கு நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சார பெருமையை நிலைநாட்டுவதற்காக, நம்மிடையே இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்துவதற்காக இன்று இங்கு சென்னை பெரம்பூரிலிருந்து வாரணாசிக்கு ரயில் மூலம் பயணப்படுகிறார்கள். அங்கு சென்று உத்தரப்பிரதேச அணிகளுடன் கபடி மற்றும் கோகோ விளையாட்டிலே மிக சிறப்பாக ஈடுபட்டு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து வெற்றி பெற்று தமிழகத்திற்கும் நம்முடைய கலாச்சார
பழம் பழமை வாய்ந்த அந்த காசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பினை வலுப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று பாரதியார் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைய தினத்தில் அங்கு சில காலம் தங்கியிருந்து நம்முடைய தமிழுக்கு பாரதியார் அவர்கள் ஆற்றிய தொண்டினை நினைவுகூரத்தக்க வகையிலே இன்றைய தினம் அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்வது மிக சிறப்பான ஒன்று. அதனால் காசி தமிழ் சங்கமும் மிக உற்சாகமாக தமிழகத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கானோர் சென்று கொண்டிருக்கின்றனர். அதில் குறிப்பாக இளம் வீரர்கள் வீராங்கனைகள் இங்கிருந்து நம்முடைய தொடர்பை பலப்படுத்துவதற்காக செல்வதிலே அவர்களை வழி அனுப்புவதிலே மிக்க மகிழ்ச்சி பெருமைப்படுகிறேன். நன்றி.